வெல்கம் டு கேள்வி பாதி கிண்டல் பாதியின் கிறிஸ்மஸ் கொண்டாட்டம். முத்து அண்ட் ஸ்ரீரஞ்சனி இங்க என்னடா டெய்லி வராங்களே, இன்னைக்கு யார் அப்படி ஸ்பெஷலா வர போறாங்க அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இதோ கேட்டு தெரிஞ்சுக்கங்க. செல்போனுக்கு தேவை டவரு, தமிழ்நாட்டுக்கு தேவை பவரு. காய்கறி வாங்கினா தருவாங்க கவரு, இவர் படத்தை பார்த்தா தானா வரும் பவரு. சீரியல் பார்த்தா ஒரே கவலை தான், பவர் ஸ்டார் வந்தா அங்க ஒரே ரகளை தான். இவர் படிச்சது டாக்டர் ஆனா ஆயிட்டாரு ஆக்டர். வில்லனை இவர் பண்ணுவாரு டர்ரு டர்ரு டர்ரு. லெட்ஸ் வெல்கம் பவர் ஸ்டார், பவர் ஸ்டார் டாக்டர் சீனிவாசன். இமயமலையே அண்ணாந்து பார்த்து நம்மளை விட பெரிய மனிதனா அப்படின்னு வியக்கக்கூடிய ஒரு மனிதர் பவர் ஸ்டார் டாக்டர் சீனிவாசன். மேரி கிறிஸ்மஸ் சார். Thank you. நம்ம எல்லாருக்கும் சொல்லிடலாமா? சொல்லுங்க சார். என்னுடைய இனிய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். இந்த புதிய யுகம் சேனல் நேயர்களுக்கும் மக்களுக்கும் நெஞ்சார மனதார என்னுடைய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை சொல்ல ரொம்ப சந்தோஷம். சூப்பர் சார், நீங்க வந்து ஆன் ஸ்கிரீன்ல டெரரா இருக்கீங்க. இங்க ரொம்ப சிம்பிளா வந்துட்டீங்க, நாங்க வேற தொப்பி எல்லாம் போட்டுறோம். அதனால ஃபர்ஸ்ட் நாம உங்களுக்கு வந்து ஸ்பெஷலா ஒரு சாண்டா தொப்பி போடலாமா? சூப்பர் சார், பிளீஸ் வெல்கம் பவர் ஸ்டார். எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். சூப்பர் சார். சார் நீங்க இவ்வளவு பிஸியா இருக்கும்போது கூட ரசிகர்களுக்கு வந்து இவ்வளவு டைம் ஒதுக்கி இந்த மாதிரி எல்லாம் இன்டர்வியூ கொடுக்குறீங்க, அதுக்கு நாங்க வந்து உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். உங்களோட ரசிகர்கள் எண்ணிக்கை, ஐ திங்க் லாஸ்ட் டைம் நான் உங்களோட ஒரு இன்டர்வியூ படிச்சப்போ வந்து ஒரு 10 லட்சம் பேர் இருந்தாங்க. இப்ப வந்து எவ்வளவு பேர் இருக்காங்க? 1 கோடி பேர் இருக்காங்க. 1 கோடி பேர். ஐயோ, எத்தனை ரசிகர் மன்றங்கள் இருக்கு. மன்றம் நிறைய இருக்கு, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்கு. இன்னும் வெளியே வரல. ஓகே, நீங்க வந்து ட்ராக் வச்சுக்கிறீங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு ரசிகர்களையும் போய் மீட் பண்ணும்? இல்ல இல்ல இல்ல, அந்த மாதிரி இல்ல. ரசிகர் புதுசா உருவாகிட்டே இருக்காங்க. சூப்பர் சார். உங்களுக்கு எந்த படத்துல இருந்து வந்து அதிகமான ரசிகர்கள் கிடைச்சாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆரம்பத்துல இருந்து என்னுடைய லத்தியா படத்துல இருந்தா நிறைய இருக்காங்க, பட் லட்டு படம் வந்தோட இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிட்டாங்க. ஓ, நிறைய பேருக்கு வந்து இந்த ரசிகர்கள் வந்து அன்பு தொலை கொடுப்பாங்க, அதுவும் பெரிய ஸ்டார்ஸ்க்கு எல்லாம் வந்து இன்னும் நிறையவே கொடுப்பாங்க. உங்களுக்கு நீங்க இந்த மாதிரி சந்திக்கிற அன்பு தொலைகள்னா எதெல்லாம் சொல்லுவீங்க? இல்ல, அது வந்து சந்தோஷமா அவங்க விரும்புறாங்க, பார்க்கணும் பேசணும் சொல்லி. ஓகே, பவர் ஸ்டார் அப்படிங்கறது எதை யோசிச்சு நீங்க வச்சீங்க? இல்ல, நானா வைக்கல. என்னுடைய லத்திகாவோட ஆடியோ ஃபங்க்ஷன்ல தொல் திருமாவளவன் சார் தான் எனக்கு அந்த பட்டம் கொடுத்தாரு. அவர் கொடுத்த அந்த கைராசி நீங்க பவர்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. சூப்பர் சார். நீங்க வந்து யோசிச்சீங்க என்னடா பவர் ஸ்டார்ன்றாங்களே, இந்த மாதிரி தெலுங்குல ஒருத்தர் கன்னடத்துல ஒருத்தர் ஏற்கனவே இருக்காரு, பவன் கல்யாண் பெரிய நடிகர், அவரே பவர் ஸ்டார் தான் சொல்றீங்க, யோசிச்சீங்க அதெல்லாம்? இல்ல, அதே மாதிரி தமிழ்நாட்டுல சூப்பர் ஸ்டார் இருக்காரு, இந்தியில ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்காரு, கேரளால ஒருத்தர் இருக்காரு, அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒரு. ஓகே சரி, பவர் ஸ்டார்ல இருக்கிற பவர்ல எத்தனை லைட் எரியும்? அது பழகுனா பளிச்சுன்னு எரியும். அப்புறம் ஒரசினா மக்கள் எந்த என்னுடைய கதாபாத்திரத்தை ஏத்துக்கிறாங்களோ அதுபடி நான் நடிக்கிறேன். ஓகே, எல்லா கதாபாத்திரத்துக்குள்ளேயும் நீங்க வந்துருவீங்க? கண்டிப்பா கண்டிப்பா, என்னால முடியும். ஏன்னா இப்ப சும்மா நச்சுன்னு பத்திர கட்டப் பண்ணேன், அப்புறம் ஆனந்த் தொலைல ஒரு 3-4 கெட்டப் பண்றேன். இந்த மாதிரி நிறைய எனக்கு கெட்டப்ல வர. பத்திர கெட்டப்னா உலக நாயகனுக்கு போட்டியா? அப்படிலாம் இல்லை, எனக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திட்டேன். அரைக்கட்டப் குழந்தை கெட்டப்பு, அந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீங்கள் அரைக்கட்டப் குழந்தை கெட்டப்பு. என்ன நம்ம முடியும், நீங்கள் வந்து ஏற்கனவே முன்னாடி ஓப்பனாக சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு போட்டினா அது வந்து சூப்பர் ஸ்டார், அதுக்கப்புறம் உலக நாயகன் தான் சொல்லிட்டு. இல்லை, உலக நாயகன் கிடையாது, எனக்கு சூப்பர் ஸ்டார் தான் என்னுடைய குரு அவர். மானுஷமாக நான் ஏன்னா ஒரு வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறது, அது மாதிரி நம்மளும் வரணுங்கிறது என்னுடைய எண்ணம். பட் எனக்கு போட்டி, எனக்கு வந்து என்னுடைய குரு அப்படின்னு சொன்னால் சூப்பர் ஸ்டார் ஒருத்தர். சூப்பர் ஸ்டார் பஞ்ச் டயலாக்லாம் பார்த்து எத்தனை வாட்டி நீங்கள் அப்படியே மிரரை பார்த்து கண்ணாடி என்ன மேக்கப் விக்கு செட் ஆகுது, அதான் இதான் எனக்கு வேணுங்கிறதுலாம் இல்ல. ஓகே, சூப்பர் கிரேவ் மேன் இஸ் பிக் அப்படினு நீங்க சொல்லிட்டீங்க சார், சூப்பர். நான் கண்டிப்பா பாராட்டி ஆகணும் இந்த இடத்துல. அப்புறம் உங்களுடைய கோடான கோடி ரசிகர்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து கிறிஸ்மஸ் தினம், அதனால நீங்க ஏற்கனவே விஷஸ் சொல்லிட்டீங்க. முன்னாடி உங்களோட என்னெல்லாம் படம் இருக்கு அத சொல்லிருங்க. எங்களுக்கு வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஒரு கிஃப்டா இருக்கட்டும். அதான் ஒரு 2 படம் இப்ப ரிலீஸ் ஆக போகுது நெக்ஸ்ட் மந்த். சுட்ட பழம் சுடாத பழம் ஒண்ணு, அப்புறம் 4 பொண்ணு 4 பசங்க, 2 படம் ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் கோலி சுடா வருது, அதுக்கப்புறம் 2 படம் ஷூட்டிங் போறேன். அதுல ஒரு சீன் ரொம்ப நான் ரசிச்ச சீன் என்னன்னா, சந்தானத்தை சொல்லுவேன்,
சில பேரை பார்த்தோன்னு பிடிக்கும், ஒரு சிலரை பார்க்க பார்க்க பிடிக்கும், அந்த பவரை பார்த்தாலே பிடிக்கும். ஆமா, இந்த பொண்ணுங்கள பார்க்காமலே பிடிச்சிரும். பவர்ஸ் வருது அப்படின்னு உடனே புது ட்ரெஸ் போய் வாங்கிட்டு வந்து போட்டுருங்க. எனக்கு தான் வந்து ஒரு வாடகை கோட் எடுத்துன்னு வந்து மாட்டி விட்டாங்க. நல்லா இருக்கா சார்? நல்லா இருக்கு சார். நல்லா இருக்குன்னு என்ன பண்ணா சொன்னாரு சார்? இன்னும் நல்லா இருக்குல்ல சார். கண்டிப்பா சூப்பர் சார். உங்களுக்கு 90% நல்லா இருக்கு, 100% சூப்பரா சார். உங்களுக்கு வந்து இந்த பெண் ரசிகர்கள் தொல்லை அதிகமா, ஆண் ரசிகர்கள் தொல்லை அதிகமா? இல்ல, ரெண்டு பேருமே நான் ஒன்னா தான் கருதுறேன். ஆண் பெண் எல்லாம் கிடையாது. எல்லா ரசிகருமே என்ன போன் பண்ணுவாங்க, நான் பேசுறேன். எல்லாருமே எனக்கு ரசிகர்கள் தான். உங்களுக்கு வந்து இதுவரைக்கும் ஃபேன்ஸ் கிட்ட இருந்து அதிகமா வந்த தொல்லை ஏதாவது ஒண்ணு இருக்கும்ல? இல்ல, அப்படி இல்ல. நைட் 2 மணிக்கு ஒரு ரசிகர் போன் பண்ணாரு. பவர், இப்ப என்ன பண்ற, என்ன குளிச்சுட்டு இருப்பா அப்படின்னா, என்ன இப்படி சொல்றீங்க? ஏப்ப மணி ஏத்துறேன், இந்த நேரத்துல வந்துட்டு என்ன பண்றீங்க? என்னப்பா சொல்றது? 2 மணிக்கு நீங்க குளிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னீங்களா? என்ன சார் இது? ஒரு எனக்கு சாக்க ஆயிடுச்சு, அவங்க இப்படி சொல்றாங்க. ஆனா உங்களுக்கு வந்து இப்பெல்லாம் டாக்டர் சீனிவாசன் அப்படின்ற பேர்ல அந்த பேரே போச்சு. போச்சு போச்சு, ஃபுல்லா பவர் தான். ஓகே, சின்ன குழந்தை, ஒரு 5 வயசு குழந்தை கூப்பிடுது, பவர் அங்கிள் ஐ லவ் யூ அப்படிங்கிறது எனக்கே ஒரு சந்தோஷம். பரவாயில்ல, அதாவது சினிமால நம்ம படுற கஷ்டம் வேதனைகள்லாம் அந்த மாதிரி திருப்பதி கோயில போகும்போது இந்த மாதிரி சொல்லும் போது ரொம்ப மனசுக்கு ஒரு ஆறுதல். ஏன்னா குழந்தை சொல்லுதுன்னா குழந்தையும் தெய்வம் ஒண்ணுமாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன குழந்தை எனக்கு ஃபேன்ஸ் ஜாஸ்தி. ஆமா சார், கரெக்ட் சார். ஃபாரின் போறப்ப இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் நிறைய நடக்குது சார். எங்க, எந்த நாட்டுல உங்களை வந்து சூப்பரா ரெக்கக்னைஸ் பண்றாங்க? எனக்கு மலேசியால ரொம்ப ரசிகர் ஜாஸ்தி. ஆமா, தமிழ் எனக்கு, நான் ஏர்போர்ட்ல இருந்து நான் போற இடம் பூரா நிறைய ரசிகர்கள். சிங்கப்பூர், துபாய், அட்லாண்டிகா, எல்லா இடத்துலயுமே. கொடூரமான கொடூரமான எப்படி கத்து கொடுக்கலாம்? அவர் எப்படி பார்க்கணும், இல்ல என்ன சொல்லணும்? அதாவது இல்லைன்னா அடிக்க வரணும். அடிக்க வரும்போது அந்த ரியாக்ஷன் நம்ம காட்ட முடியும். ஓகே, அதுக்கே உங்களை இப்ப அடிக்க வர முடியாது. ஃபேஸ் ஃபேஷியல் ரியாக்ஷன் எப்படி பார்க்கணும், என்ன பார்த்து சொல்லு, கண்ணை பார்த்து சொல்லு, அந்த அளவுக்கு. எந்த கோச்சிங் கிளாஸும் போகாம பவர் ஸ்டார் இலவசமா நமக்கு ஆக்டிங் ட்ரெய்னிங் தராரு. ஆக்டிங் இன்ட்ரஸ்ட் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் பார்த்து கத்துக்கலாம். கம் ஆன், ஐ அம் வெயிட்டிங். டேய், என்னடா நினைக்கிற? டேய், ராஸ்கல், என்னடா நினைக்கிற? சோ, உங்களை பார்த்தா ராஸ்கல் சொல்றேன். ராஸ்கல். அப்புறம் சார், நிறைய இருக்கு. நம்ம தனியா நம்ம 2 வருஷம் சொல்லி தரேன். நமக்கு வந்து இந்த தங்கச்சியை கடத்தினு போறது, அதெல்லாம் அந்த மாதிரி படத்துல எல்லாம் இல்ல. அதான் இல்லைன்னா எனக்கு ஒரு ஸ்டோரியில அந்த மாதிரி ஒரு இது, ஒரு குழந்தைய கடத்துவாங்க, அதை நான் வந்து எப்படி அவங்க கடத்துறாங்க, அதை எப்படி நான் தடுக்கிறேன் அப்படிங்கிற சீன் தான். இந்த மாதிரி தங்கச்சி இவங்க எல்லாம் கடத்துறலாம். அந்த மாதிரி சோ, நீங்க வந்து வில்லன் கிடையாது, ஆன்டி ஹீரோ. வில்லன் பட் ஆன்டி ஹீரோ, ரெண்டும் தான். யார் அந்த ஆன்டி? ஆன்டி வாணி யூஸ் சொன்னது. வேற என்னெல்லாம் வந்து கேரக்டர்ஸ் பண்ணலாம்னு உங்களுக்கு வந்து ஆசை இருக்கு? எல்லா கேரக்டரும் என்னால பண்ண முடியும், அதுக்கு தகுந்த வாய்ப்பு இன்னும் வரல, வந்தா கண்டிப்பா நான் பண்ணுவேன். ஒரு கிழவி கேரக்டர் எதுனாலும் சரி, சினிமால வந்தாச்சுன்னா எல்லா கேரக்டரும் பண்ணிதான் ஆகணும். நான் உள்ள ஹீரோ தான் பண்ணுவேன் அப்படிலாம் இல்ல. சாதாரண பிச்சைக்காரல இருந்து பணக்காரவே என்னால பண்ண முடியும். அந்த மாதிரி வாய்ப்பு வந்தா நான் கண்டிப்பா பயன்படுத்துவேன். இதுதான் பண்ணுவேன், அந்ததான் பண்ணு அப்படிலாம் இல்ல. அதே மாதிரி லுக்ல எல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதா இருக்கீங்களா? மீசை எடுத்துட்டு இல்ல, அதெல்லாம் இல்ல, அந்த மாதிரிலாம் இல்ல. அந்த மாதிரிலாம் இல்ல, காமெடிக்கு வந்து தேவையில்லையே மீசை எடுக்கணும் அவசியம் இல்ல. நீங்க வந்து சீரியஸான கேரக்டர்ஸ் அதெல்லாம் பண்ண, அப்படி தேவைப்பட்டா நான் ஏற்கனவே ஒரு பாலா சார் படத்துல என்ன கமிட் ஆகி நான் மீசை எல்லாம் எடுத்துட்டேன். படம் ரிலீஸ் ஆச்சு இல்லையா, ஒரு படம், அவர் படத்தில் எனக்கு கூப்பிட்டு 3 வாரம் கூப்பிட்டாரு. நான் போனேன், போனவொடனே மியூசிக் எடுக்கினாரு. ரைட், அவர் ரொம்ப நாள் ஆச்சு மியூசிக் இருக்காமல் எடுக்கிறமே சொல்லி ஃபீல் பண்ணேன். அப்புறம் மியூசிக் எடுத்துட்டேன். எடுத்த உடனே அடுத்த நாள் ஷூட்டிங்னாரு. அதுக்குள்ளே எனக்கு லட்டு படம் கமிட் ஆயிடுச்சு. ஏன்னா அவர் படத்தில் 1 மாதம் ஒர்க் பண்ணணும், அது என்னால் முடியலன்னு சொல்லி அப்படியே நான் வந்துட்டேன். ஒபாமாவே அப்பாயின்மெண்ட் வச்சு தான் பார்க்க முடியும். அவரை நாங்கள் இங்கே கூப்பிட்டு வந்திருக்கோம். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருக்கீங்க, பாலா சாரோட படத்தில் நீங்கள் நடிச்சிங்க அப்படின்னு சொன்னேன். அந்த வாய்ப்பு எப்படி வந்துச்சு? இல்லை, அதாவது வாய்ப்பு வந்து
எந்த ஒரு படமா இருந்தாலும் என்ன தேடிதான் வருது, நான் தேடி போல. சங்கர் சார் படமா இருந்தாலும் பாலா படம் தான், அவங்களே என்ன கூட்டு விட்டாங்க. நான் போன உடனே என்கிட்ட கேட்டாரு, இந்த மாதிரி ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் கவனிச்சுக்கோங்க. போன உடனே என்கிட்ட பேசினாரு, இந்த மாதிரி படம் பண்ணணும் பண்றீங்கன்னா கண்டிப்பா பண்றேன் சார், உங்க படத்துல நடிக்கணும் எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம்னா சரி நான் சொல்லி அனுப்புறேன். திடீர்னு சொன்ன உடனே உடனே மேக்கப் டெஸ்ட்லாம் அன்னைக்கு ட்ரெஸ் காஸ்டியூம்லாம் அளந்தாங்க. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி மூணார் வாங்கினாங்க. உடனே மூணார் போனோம், அங்கே ஷூட்டிங் நினைச்சேன். இல்லை நல்ல கோட் ஷூட்டோட தான் எனக்கு அந்த சீன். ஓ மை காட், பாலா சார் படத்துலயே கோட் ஷூட் போட்ட ஒரே நீங்களா தான் சார் இருப்பீங்க? அங்க என்ன டாக்டர் மாதிரியா சார்? இல்ல இல்ல ஆமா டாக்டர் தான், டாக்டர்னா வயசான டாக்டர் மாதிரி. நீங்க அந்த படத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம், அது நான் நடிக்க முடியும்னு சொல்லி என்னுடைய மாஸ்டர் சிவசங்கர் தான் அந்த கேரக்டர் பண்ணாரு. நீங்க அதை பார்த்தாலே புரிஞ்சிருப்பீங்க. அப்பயே உடனே அன்னைக்கு ஈவினிங் எனக்கு உடனே ஷூட்டிங் முடிஞ்ச உடனே உடனே கூப்பிட்டு மீசி எடுக்கிறாரு. நான் ஒண்ணுமே என்ன தயாரா நான் போல மீசி எடுக்கணும்னு அந்த ஐடியால திடீர்னு சொன்னேன். ஒரு அஞ்சு நிமிஷம் மோகமே வாடி போச்சு. என்னடா அது, இவ்வளவு நாள் ஆசையா வளர்த்த மீசி எடுக்க சொல்றாரு. சரி பரவாயில்ல சரி பரவாயில்ல எடுத்துடலான்னு எடுத்துட்டேன். எடுத்த உடனே நைட் எல்லாம் தூக்கம் இல்லை, மீசி எடுத்துட்டோமே என்னடா அது எப்படி வளரும் அந்த ஃபீலிங்லாம் இருந்துச்சு. அப்புறம் அடுத்த நாள் காலைல கூப்பிட்டு விட்டோன்னா உடனே எனக்கு அங்கே லட்டு படத்துலேருந்து எனக்கு அழைப்பு வந்துச்சு, உடனே வாங்கன்னு சொல்லி. அப்போ இவங்ககிட்ட கேட்கும் போது ஒரு 15 ஒரு மாதம் நீங்கள் இருக்கணும் அப்படின்னாங்க. சில கண்டிஷன்லாம் போட்டாங்க, அது எனக்கு ஆ பரதேசி சரின்னு சொல்லி அப்புறம் சொல்லிட்டு நான் புறப்பட்டேன். அப்புறம் திருப்பி ஒரு தடவை வாய்ப்பு கூப்பிட்டாங்க, அப்போ ஷூட்டிங் நடந்து இருந்துச்சு. அதனால அந்த வாய்ப்பை என்னால கண்டிப்பாக அடுத்த படத்தில் நான் ஒரு படத்தில் நடிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஓகே சூப்பர் சார். அடுத்த தடவை வந்து நீங்க அவர் படம் ஹீரோ மாதிரி எல்லா வில்லனையும் போட்டு தம்சம் பண்ற ஒரு ரோல், அது அவரு தான் சொல்லணும். கண்டிப்பாக வரும், நாங்கள் வேண்டிக்கிறோம் அவர்கிட்ட வேணாலும். அதே மாதிரி சங்கர் சார் படத்தை அவரும் எனக்கு அழைப்பு மேனேஜர் பேசினாரு, சார் இந்த மாதிரி சார் படத்தை நடிக்கிறீங்க சார் நீங்க ஐ படத்தில். இல்ல இல்ல காமெடி தான், நானும் சந்தானமும் காமெடி வரோம். அழைப்பு வந்து நான் போனோடனே எனக்கு இது பண்ணி உடனே சீன்லாம் எடுத்தாங்க. நான் ரொம்ப பயந்தேன், அவர் கூட நடிக்கிற பெரிய டைரக்டர் பெரிய கேமராமேனு ஸ்ரீராம் சார் கூட சங்கர் சார் நடிக்கிறமே ஏதாவது தப்பாயிருமே ஏதாவது தப்பாயிருமே மனசுக்குள்ள ரொம்ப ஒரு பயத்தோட போய் ஸ்கூல்ல எப்படி குழந்தை போய் சேர்ந்தவொடனே எப்படி பயப்படாத மாதிரி பயந்தேன். ஒரு ஒரு சீன் பார்த்தா ரெண்டாவது சீன்ல ஃப்ரீ ஆயிட்டேன். அப்புறம் பிரேக் முடிஞ்சு அப்படி இல்ல மனசுக்குள்ள ஐயோ நம்ம நடிக்கிறத அவர் ஒத்துக்கிறாரு இல்ல 10 டேக் எடுப்பாரா. ஏன்னா நிறைய ஆர்டிஸ்ட் சங்கர் படம்னாலே அது பெரிய ஒரு டீம் இல்லையா, இப்ப எல்லா பேரும் நம்மளை ஏதாவது நினைச்சிருவாங்களோ தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படிலாம் மனசுல ஒரு என்ன யாருக்குமே ஒரு அச்சம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிரேக் முடிஞ்சோன்னா மத்தியானம் திருப்பி ஷூட்டிங் ஆரம்பிச்சு உடனே சங்கர் சார் அண்ணா உங்கள்கிட்ட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், கண்டிப்பாக தம்பி எடுங்க தம்பி நான் உங்கள் ஃபேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் எடுக்கணும்னு நினச்சேன்னா அவர் இந்த வார்த்தை சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம். சரி இவ்வளோ பெரிய டேரக்டரை மட்டும் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லி சந்தோஷமாக இது பண்ணால் அது ஈஸியாக இருந்துச்சு. அவரோட நடிக்க ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. எனக்காகவே பல இதெல்லாம் எனக்கு எழுதினாரு, டைலாக்லாம் எழுதி அது சொன்னா வெளியே சொல்லக்கூடாது, நல்ல டைலாக் அதெல்லாம் ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. நீங்களும் சந்தானம் சாரும் சேர்ந்து அந்த கண்ணால் அடுத்தன ஆசையா படத்துல வந்து டைலாக் எழுதும் போதே நீ இது சொல்லு நான் அதை சொல்றேன் அப்படின்லாம் வந்து நிறைய கன்ஃபியூஷன்லாம் வந்தது இல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அவரு சந்தானம் தம்பி சொல்லுவாரு ஆனா இந்த மாதிரி பேசுங்கன்னா அப்படி சரி தம்பி. ஆனா நானும் சேர்ந்து ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, இப்ப டேக் இப்ப ஃப்ரீயா இருக்குன்னா சிரிச்சுட்டு டக்குன்னு டேக்கும்பாங்க. சேர்ந்து கொஞ்சம் இது பண்ணுவாரு, உடனே சந்தானம் திட்டுவாரு, டே நீ என்னடா இப்படி பண்ணிடு அவர் பாரு டேக் ஆர்டிஸ்ட் உடனே பண்றாரு பாரு அப்படி இப்படின்னு அவர் திட்டுவாரு. நல்லா ஜாலியா இருக்கும், இந்த டைலாக் தான் வருன்னு எனக்கு தெரியாது அந்த சீன்ல அந்த டேக்ல. ஆனா இந்த மாதிரி இருக்குன்னா டைலாக் பேசிக்கணும். சரி தம்பி ஓகே, இந்த கேரக்டர் உள்ள வருது கேரக்டர் வெளியே வருது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சினிமா நடிக்கிறப்ப, அதெல்லாம் உங்களுக்கு வந்து எப்படி நடக்குது? இல்ல அப்படி லைவா தான் இருக்கு எனக்கு ஒண்ணு. இப்ப நம்ம பேசுறோம்ல அந்த மாதிரி டைலாக் கொடுக்கும்போது அது ஃப்ரீயா அந்த மாதிரி நடிப்பு. இதுக்குன்னு ஒரு பயிற்சி எடுத்தோ இதுக்குன்னு ட்ரைனிங் ஸ்கூலுக்கு அதெல்லாம் கிடையாது. ஓகே சூப்பர். மதுரை மாவட்டத்துல சிம்மக்கல்ல நீங்க ஒரு அக்யூபங்க்சர் டாக்டரா இருந்திருக்கீங்க. அப்ப வந்து உங்களோட பேஷண்ட் சொல்லி நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, நீங்க எல்லாம் படத்துல நடிக்கலாமே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு வற்புறுத்தல்ல தான். நான் வந்து சென்னை அண்ணா ஆஸ்பத்திரியில் வச்சிருந்தேன். அப்போ ஒரு பொள்ளாச்சிலிருந்து ஒரு ப்ரொடியூசர் ஒரு லேடி பானுமதினு சொல்லி அவங்க ஒரு சிஸ்டர் தானுங்க. அவங்க வந்து இந்த மாதிரி நீங்கள் படத்தில் எங்கள் படத்தில் ஃபைனான்ஸ் பண்ணுங்கள் சார், எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா கேட்டாங்க. நான் சொன்னேன் எனக்கு அந்த ஐடியா இல்லை மேடம், நான் அப்படிலாம் பண்ணல அப்படின்னா. இல்லை சார் நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு திருப்திப்பட்டால் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், இல்லைன்னா பண்ண வேணானாங்க. சரி எதுக்கும் கூப்பிட்றாங்களேன்னு நான் போய் பார்த்தேன். பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மற்றவங்க மாதிரி தான் நான் அதாவது இந்த ஷூட்டிங் பார்க்குறதுக்கு முன்னால் திரைக்கு முன்னால் தான் நான் பார்த்துட்ருந்தேன். சீன்ஸ்லாம் எப்படி இருக்குது நல்லா ஜாலியாக பண்ணுறாங்களே அப்படின்றாங்க. ஆனால் திரைக்கு பின்னால் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்கிறது அன்றைக்கி தான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அப்போ அவங்களுக்கு நான் ஒரு பணம் உதவி பண்ணேன். அப்போ எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க, ஒரு ஃபாதர் கேரக்டர் மாதிரி அதை நான் பண்ணேன். பண்ணவரும் எனக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு என்ன என்னடா அடுத்தவங்களுக்கு நம்ம உதவி பண்ணுமே, நம்மளாக ஒரு படம் எடுத்து டைரக்ட் பண்ணி நம்மளாக நடிக்கூடாதுதான். நான் எந்த பயிற்சியுமே எடுக்கலை, டக்குனு லத்திகான்னு குழந்த பேர் அதை வச்சு ஒரு படம் எடுத்து டைரக்ட் பண்ணி நடித்து 175 நாள் திரையுலகத்தில் ஓட்டி
பெரிய பிரம்மாண்டம் பண்ணியிருக்கிற அதுல தான் எனக்கு ரொம்ப பேரும் புகழும் கிடைச்சிருக்கு. இந்த காலத்துல ஒரு வாரம் ஓடினாலே பெரிய விஷயம் சார். 175 டேஸ் அப்படின்னு சொல்லும் போது நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஃபீல் பண்ண ஓட்டணும் ஓட்டி 200 டேஸ் ஓட்டி காட்டணும் அப்படிங்கிற ஒரு வெறி வேற ஒண்ணும் இல்ல. அதுக்குன்னு எனக்கு தியேட்டர் கிடைச்சது. அது தியேட்டர்ல வச்சு நான் படம் ஓட்டினேன். பவர் ஸ்டார் சார், அதாவது ஒவ்வொருத்தர் வந்து சொல்லிப்பாங்க, இப்ப நான் வந்து என்னோட அழகு எது அப்படின்னு கேட்டா எனக்கு வந்து எதுவுமே இல்ல அப்படின்ற இந்த பெண்ணுக்கு அழகுன்னு கேட்டா வந்து என்னோட கண்கள் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி உங்களுக்கு உங்களோட அழகுன்னு நீங்க எதை சொல்லுவீங்க? மீசையா, கண்ணா, இல்ல நீங்க போடுற கூலிங் கிளாஸா, எதை சொல்லுங்க? உங்களோட புன்னகையா? அப்படிலாம் இல்லை, இதை சொல்லணும் கூலிங் கிளாஸ் தான் சொல்லணும். ஆமாம், உங்கள் அழகு இல்லாமல் இப்போ நீங்கள் வந்துட்டுருக்கீங்களா இங்கே? இல்லை அப்படிலாம் இல்லை, அது போட்டால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பவர் பிரைட்டாக இருக்கும். பவருக்கே பவர் சேரும் அப்போ தான். ஆனால் அதாவது உங்களோட ஸ்மைல் சூப்பராக இருக்குது, அப்புறம் உங்களோட இது கண்ணு செம இதுவாக இருக்குது, உங்க நீங்கள் வந்து ஸ்க்ரீன் எப்படி கையாட்டி பஞ்ச் டைலாக் பேசுகிறதா சூப்பராக இருக்குன்னு ரசிகர்கள் சொல்லுவாங்களே, எதை சொல்லுவாங்க மோஸ்ட்லி? எல்லாத்தையும் சொல்லுவாங்க, நீனாலே சூப்பருங்கிறாங்க. அப்புறம் என்ன ஒரு டெரர் சார் நீங்கள். சரி, இந்த மாதிரி காஸ்ட்யூம்லாம் வந்து எனக்கு இந்த கலர் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களா, இல்லை வேறு யாரும்? இல்லை, எல்லாம் காஸ்ட்யூமர் பார்த்துக்குவாங்க. நான் எதுவுமே இதுதான் வேணும் அதான் வேணும் கேட்கறது இல்லை, எந்த காஸ்ட்யூம் கொடுத்தாலும் அது எனக்கு செட் ஆகிடுது. இல்லை சார், நாங்கள் கேள்விப்பட்டோம் நீங்கள் வந்து ரொம்ப கரெக்டாக பார்த்து பார்த்து. இல்லை இல்லை இல்லை, அதெல்லாம் போய் அதெல்லாம் போய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எந்த காஸ்ட்யூம் கொடுத்தாலும் எனக்கு செட் ஆகிடும். லட்டு படத்தில் நிறைய காஸ்ட்யூமு, அது எல்லாமே எனக்கு செட் ஆகிடுச்சு. அதனால் இதுதான் வேணும் அதான் வேணும் அப்படிலாம் கிடையாது சார். ஒரு கவி சாருக்காக ஒரு கவிதையோ இல்ல ஒரு வாழ்த்தோ ஏதாவது நீங்க சொல்லிட்டு தான் போறீங்க? அவரை போல வராது. சாருக்கு ஒரு கேங் இருக்கு, அந்த கேங் முன்னாடி சார் என்ன பண்ண முடியும்? கவிதையா இது? யோசிச்சு அடுத்த டேக்ல போடுங்க சொல்லு. சார் ஆட்டோகிராப் கையில வாங்கி வச்சுக்கோங்க, அவர் சொல்ற கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க ஆட்டோகிராப் தரலாம். அவருக்கு வாங்க சார், சார் பாருங்க கவிதை சொல்லுங்க. ஓகே, பேசாம இருக்கிறதா கவிதை? அவர் வந்து ரொம்ப பரபரப்புல இருக்காரு, படபடப்புல இருக்காரு. அதனால தினேஷ் ஆட்டோ சார் ஆட்டோ கொடுத்துடலாம். அவர் கொடுப்பீங்க? பாப்பா கொடுத்துடலாம். Thank you so much for coming. Thank you தினேஷ். Happy Christmas. Merry Christmas. Oh my god. எல்லாரும் சார் லைன் கட்டி நின்னுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் வரதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேம் நம்ம விளையாடலாம். ஓகேங்களா? ஒரு கேம். இது வந்து பயங்கரமான ஒரு கிறிஸ்டல் மேஸ் ஆஃப் தி யுனிவர்ஸ் கேம். என்ன பண்ண போறோம்னா, அதுக்கு தேவையான நடுவுல வர வைக்கணும். கையால கோலியை தொடக்கூடாது. அதுக்கு அங்க தடை போட முடியாது. ஆஹா, பவருக்கே ஒரு சவாலா? முடியவே முடியாது. ஆஹா, ஒண்ணு உள்ள வருது. ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், யூ ஆர் தி பவர் ஸ்டார். பவர் ஸ்டார். ஆஹா ஆஹா, ஒரு கோலி உள்ள வந்துச்சே, ஒரு கோலி உள்ள வந்துச்சே. கண்ணா, கோலி போட ஆசையா? வாங்க வாங்க, கோலி சோடால வேற நீங்க நல்லா பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா இந்த கோலி எல்லாம் உள்ள போறோம். அந்த படத்துல இந்த பொண்ணு ஒரு பாட்டு பாடி இருக்கா, அந்த படத்தோட பேர் நிறைய தடவை சொல்லுவோம். கம் ஆன் சார், பவர் ஸ்டார் ஹி இஸ். ஓ எஸ், ஆ ரெண்டு ரெண்டு, ஐயோ அது வெளிய வந்துருச்சு. உலகமே வியந்து போகும் அளவிற்கு வளர்ந்த நம் சூப்பர் ஸ்டார் இங்கே கோலிகுண்டு விளையாட்டில் வெற்றிகரமாக விளையாண்டு கொண்டிருக்கிறார். சார், யூ ஆர் தி யுனிவர்சல் ஸ்டார் சார். பவர், ஐயோ பவர் வெல்ல வருது. பவர் உள்ள அடக்கணும், உள்ள அடக்குங்க பவரை. வா, பவருக்கே பவரான ஒரு கேம் சார். கம் ஆன் சார், கம் ஆன் கம் ஆன். ஆஹா, இன்னும் கொஞ்சம் கொஞ்சம். கிறிஸ்மஸ் தின தன்றி இந்த மாதிரி ஒரு விளையாட்டு காண வேற எங்கயாவது போக முடியுமா? அவர் தொப்பிக்கு மாச்சிங்க ஒரு கேம் வேற உங்களுக்கு கொடுத்துறோம் சார். கம் ஆன் சார், ஓட்டுங்க சார், உள்ள அது வெளிய வந்துருச்சு. பவர் ஸ்டார்க்கே உண்மையிலேயே ஒரு சவாலான கேம் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இங்க. சரி, கம் ஆன் சார், கம் ஆன் சார். அப்படியே நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க சார்? என்ன ஃபீல் பண்றீங்க? ஃபீல் ஒண்ணும் இல்ல, சீக்கிரம் விளையாட முடிக்கணும். மெதுவா மெதுவா நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி. சரி, கம் ஆன் சார். சார், உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு வீரர் யாரு? விளையாட்டு வீரர் நான் தான், பவர் தான். எல்லாம் பவர் தான்.
உங்களுக்கே சவாலான ஒரு கேம் இதை விளையாடுறப்ப நீங்க என்ன உங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருந்துச்சு இது நல்லா விளையாடணும் அப்படின்னு வேற ஒன்றும் மைண்ட் பண்ணல ஏதாவது சவாலை ஏற்றுக்கணும் அவரை ஃபுல்லாக அப்படியே இங்கே ஒரு பாயிண்டில் வச்சு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இதில் ஒரு சின்ன விளையாட்டு இதெல்லாம் சார் நீங்களாம் அப்படி கண்ணுலேயே அப்படி எடுத்துட்டு வந்துட மாட்டீங்க உங்கள் பவரை கண்டா அந்த மேக்னெட்டிக் பவர் அதாவது பவர் வந்து மக்கள் ரசிகர்ல பார்த்தா இருக்க முடியும் விளையாட்டுல அப்படி பண்ண முடியாது நீங்கள் வந்து எந்த விளையாட்டில் சூப்பராக விளையாடுவீங்க எனக்கு தெரிஞ்ச ஒரே விளையாட்டு கேரம் போர்டு தான் கேரம் போர்டுலாம் ரொம்ப விளையாடுவேன் இல்லை கிரிக்கெட் கிட்டே போகிறது இல்லை வை எனக்கு தெரியாது இங்கே நிறைய பலூன்ஸ்லாம் இருந்தாலும் நிறைய பேர் வந்து நம்ம பவர் ஸ்டார் சாரோட ஆட்டோகிராஃப்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்து கவிதைலாம் சொல்ல ட்ரை பண்ணி உங்களுக்கு பன்ஸ்டைல வரலனாலும் பாவம் நல்லா ட்ரை பண்ணார்ல சார் கண்டிப்பாக ஆனால் இப்போ வந்து இன்னும் ரொம்ப வந்து என்தூசியாஸ்டிக்காக இன்னொரு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க நம்மளோட இன்னி ஷோவில் அவங்கள வெல்கம் பண்ணலாம் ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் ஆல் தி வே Oh, how fun it is to ride on a one-horse open sleigh. Hey, jingle bell, jingle bell, jingle bell. Tata, Santa, 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 Santa. Oh, okay. Oh, God, Santa, ke topi topi hai che. Oh, na che topi ke roon niche, da. Come on, Santa, come on, Santa. யாரையாவது யாரையாவது ஐயோ சார் ஒரு வேஷம் போடுறதே கஷ்டமா இருக்கு எப்படி நீங்க பத்திர வேஷம் போட்டீங்க யாருமா இங்க பலூன் வச்சது நேசிக்கக்கூடிய ஒரு மதம் கிறிஸ்தவ மதம் எனக்கு ரொம்ப டைம் கிடைச்சா நான் சர்ச்சுக்கெல்லாம் போவேன் அதில் உள்ள கருத்துக்கள்லாம் நான் ரொம்ப கேட்டுக்குவேன் மெசேஜ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே அதனால கிறிஸ்மஸில் இதில் கலந்துக்கிட்டு ரொம்ப நான் சந்தோஷம் ஆகிறேன் சரி நீங்கள் வந்து இந்த ஹிந்தி படத்தில் நடிக்கிறது அமிதாப் பச்சனுக்கு போட்டி கொடுக்குறது அதுக்கு சிரஞ்சீவி இப்போ விட்டாரு ஆந்திராவில் இருக்கிறவங்களுக்கு போட்டி கொடுக்குறது ஷாருக் கானுக்கு போட்டி கொடுக்குறது மோகன்லாலுக்கு போட்டி கொடுக்குறது மாதிரி பலமொழி படங்கள்லாம் எப்போ நடிக்க போகிறீங்க இல்லை வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக நினைப்பேன் யாருக்கும் நான் போட்டி இல்லை அதாவது எனக்கு வந்து மானசீகமாக நேசிக்கிற ஒரு ஒருத்தர்னா என்னுடைய குரு நேசிக்கிற சூப்பர் ஸ்டார் தான் அவர் தான் மற்றபடி மற்றவங்களும் வாய்ப்பு வந்தால் கண்டிப்பாக நடிப்பேன் சூப்பர் சார் இப்போ ஒபாமா வந்து என் மானசீக குரு பவர் ஸ்டார் அப்படின்னு சொல்லதான் ஒரு கோட் நாங்கள் வந்து கேள்விப்பட்டோம் அது இல்லை அப்படிலாம் அவர் சொல்ல மாட்டார் ஏன்னா அவர் குரு எத்தனையோ பேர் இருக்கான் ஓகே சரி உங்களுக்கு ஹாலிவுட்ல யாராவது குரு இருக்காங்களா இல்ல யாரும் இல்ல எனக்கு ஒரே குரு சூப்பர் ஸ்டார் தான் உலகத்துல எனக்கு ஒருத்தர் தான் வேற யாரும் எனக்கு கிடையாது ஆனா ஹாலிவுட் லெவல்ல நீங்க பார்த்து அப்படியே வியந்து போய் அட இந்த மாதிரி நான் ஹாலிவுட்ல பண்றேன் பார் இல்ல இந்த மாதிரியான விஷயத்தை நான் கோலிவுட்ல பண்றேன் பார் அப்படினு அப்படி இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல என்ன சார் ஒரு டைட்டானிக் ஹீரோ அந்த மாதிரில கூட இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல இன்னும் தமிழ்நாட்டுல நிறைய சாதிக்க வேண்டியதுலாம் இருக்கு இங்க இருந்து நிறையான ஒரு இடத்தை புடிச்சிட்டு அப்புறம் அங்க போலாம் ஓகே நீங்க இங்கிலீஷ் படம்லாம் விரும்பி பாப்பீங்களா சார் டைம் இல்ல எனக்கு பாக்குறதுக்கு டைம் கிடையாது இருந்தாலும் இப்போ வர தமிழ் படம்லாம் பாதி இங்கிலீஷ் படம் டப்பிங் தான் பண்ணுறாங்க அதனால பார்க்கணும்னு அவசியம் இல்லை இந்த ஜுராசிக் பார்க் கிங் காங் போன்ற படங்கள்லாம் வந்து நீங்கள் பார்ப்பீங்களா சார் இந்த மாதிரி பயங்கர ஃபேண்டசியான படங்கள் எல்லாம் பார்ப்போம் பார்ப்போம் அதெல்லாம் பார்ப்போம் டைம் கிடைக்குமே பார்ப்பேன் ஓகே இந்த மாதிரி படங்களில் நடிக்கணும்னு ஆசை இருக்கா உங்களுக்கு அதாவது ஒரு நடிகருக்கு எல்லா படத்திலும் நடிக்கணும்னு ஆசை வாய்ப்பு கிடைக்கணும் இல்லையா மனசை ஆசைப்படுறதெல்லாம் கிடைச்சிருச்சா அப்புறம் ஏன் நம்ம இருக்கிறோம் சொல்லுங்க சரி ஓகே இப்போ வந்து உங்களுக்கு சில கேள்விகள் நம்ம கேட்க போறோம் அதுக்கு வந்து சாய்ஸஸ் ஆப்ஷன்ஸ் நாங்க கொடுக்கறோம் நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி அதுல மட்டும் தான் பதில் சொல்லணும் ஆமா ஆமா சரி ஃபர்ஸ்ட் டெண்டுல்கரை பார்த்தா நீங்க என்ன சொல்வீங்க ஏ ஏ இப்பவே ரிட்டர் ஆயிட்ட பி ஆனந்த தொல்லை வர வரைக்கும் நீ வெயிட் பண்ணிரலாமே சி என்னோட ஒரு படம் நடிக்கிறீங்களா என்ன கேப்பீங்க அவர்ட்ட என்னோட ஒரு படம் நடிக்கிறீங்களா நீங்க கிரிக்கெட்டே விளையாட மாட்டீங்கன்னு சொன்னீங்க சச்சின் டெண்டுல்கரோட எப்படி நீங்க அதாவது விளையாட்டு வேற நம்ம விரும்புறது வேற இல்லையா ஓகே பர்சனல் தான நடிப்புல இருந்து பவர் ஸ்டாருக்கு ரிட்டையர்மென்ட் இருக்கா இல்லையா கிடையாது கிடையவே உயிர் மூச்சு இருக்கிற வரை கடைசி வரை நடிப்பு தான் சூப்பர் சார் சான்ஸ் இல்ல ஓகே அடுத்த கேள்வி அடுத்ததா பவர் ஸ்டார் நீங்க 6 பேக் வெச்சா அந்த படத்தோட பேரு என்னவா வைக்கலாம் 6 ல இருந்து 60 வரை
பழனி படிக்கட்டு இல்லைனா கண்ணா ஆறு லட்டு தின்ன ஆசையா? இல்ல எந்த பேரும் அப்படி படத்துல நடிக்க மாட்டேன், எனக்கு வாய்ப்பு வராது. அப்படி மீறி வந்த சிக்ஸ் பேக் படத்து பேரு சிக்ஸ் பேக். படத்து பேரு சிக்ஸ் பேக் சார். நீங்க ஏன் சின்ன வயசுல ட்ரை பண்றீங்க சார் இந்த குஸ்தி போடுறது? இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல. இப்போ நீங்க ஜிம்முக்கு போய் வொர்க் அவுட் பண்றது? இல்ல எதுமே கிடையாது. ஜிம்மு கிடையாது. சார் மெயின்டெய்ன் பண்றீங்க? அது இயற்கையில அப்படி அமைஞ்சிருச்சு உடம்பு. அதனால நம்ம அது திருப்பி போய் ட்ரைனிங் பண்ணி ஜிம்மு பண்ண போணும். போனா நல்லது. பட் டைம் இல்ல. டைம் கிடைச்சா நான் கண்டிப்பா போவேன். ஓகே. இன்ட்ரஸ்டிங். அடுத்து நுரையீரல் பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? ஏ அது மென்மையானது, பி இது பஞ்சு போன்றது, சி தியேட்டரில் மட்டுமே தெரிவது. பஞ்சு போன்றது. பஞ்சு போன்றது. முகேஷ் சொன்னாரா சார்? இல்ல இல்ல பவர் சொன்னாரு. பவர் சொன்னாரா? பவருக்கான அந்த டவர் எங்க இருக்குன்றீங்க? எல்லாமே என் உடம்புல இருக்கு. பவர் பவர் எல்லாமே இங்க தான் இருக்கு. சரி இந்த அக்யூபங்கச்சர் அக்யூபங்கச்சர்னு சொல்றாங்களே அது ஊசி வச்சு இப்படி இப்படி குத்து. அது பாயிண்ட்ஸ் பார்த்து இது பண்ற. இப்ப அக்யூபங்கச்சர் வந்து only வந்து ஜாயின்ட் பெயினுக்கு மட்டும் தான். மத்தபடி வேற ட்ரீட்மென்ட் எல்லாம் இப்ப லேட்டஸ்டா டெக்னாலஜி பண்ணிருக்காங்க ஃபீவருக்கு எல்லாமே. பட் அது எந்த இடத்துல நமக்கு ஃபீவர்னா அது எந்த பாயிண்ட்னு பார்த்து நம்ம குத்துறோம். அப்படி இது பண்ணும்போது கண்டிப்பா அது ரிலீஃப் இருக்கு. அதாவது சைடு எஃபெக்ட் எதுவும் கிடையாது. மருந்து மாத்திரை எல்லாம் இல்ல. only நீடுலயே கியூர் பண்ணலாம். ஏன்னா இப்ப சைனீஸ்ல ஜப்பான் சிங்கப்பூர்ல இப்ப அந்த விளையாட்டுக்கான நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இங்க வந்து ஒரு தொப்பி இருக்கு. இதுல நாங்க வந்து ஒரு சில குண்டூசிகளை குத்தி வச்சிருக்கோம். உங்களுக்கு குத்தாது. இதுல நாங்க குத்தி வச்சிருக்கோம். இதை நீங்க தலையில மாட்டி நாங்க இந்த மாதிரி பலூன்ஸ் எல்லாம் போடுவோம். அதை நீங்க வந்து உடைக்கிறீங்க. உங்களோட ஃபுட்பால் ஸ்கில்ஸ் எல்லாம் பார்த்து ரசிகர்கள் ஆகிய நாங்க அப்படியே என்ஜாய் பண்ண போறோம். நீங்க வந்து ஒரே இடத்துல அப்படியே உட்காந்துலாம் பண்ணக்கூடாது. நல்லா பாஞ்சு பாஞ்சு எப்படி நீங்க ஃபைட் பண்ணுவீங்க அந்த லெவலுக்கு நீங்க பண்ணுங்க. ஓகே அந்த மாதிரி பாஞ்சு நான் இப்ப வந்து உங்களுக்கு இந்த தொப்பியை மாட்டி விட போறேன் சார். Okay, come on sir. Aga. He is the power star Dr. Srinivasan. Yes sir. Okay. Sir, first. Hey, come on. Oh my god. Hey sir, vedikla vedikla. Come on. Strong. Adi. Sir, pinnadi poichu sir. Neenga correct. Come on sir. Come on. What a catch he is. Come on. Sachin Tendulkar wants to win the match. நாளைக்கும் உங்களை நாங்க சந்திக்க போறோம். மெரி கிறிஸ்மஸ். இப்பதான் ஆரம்பிக்குது எங்களுக்கு. டுமாரோ ஆல்சோ வித் பவர் ஸ்டார். அதனால எங்கேயுமே போயிடாதீங்க. இது கேள்வி பாதி கிண்டல் பாதி முத்து ஸ்ரீரஞ்சினி அண்ட் பவர் ஸ்டார் டாக்டர் சீனிவாசன்.